என் புள்ள செல்வத்தையும் என் மருமக அர்ச்சனாவையும் துடிதுடிக்க வச்சு எல்லாத்தையும் புடிக்கிட்டு அனுப்புனல, அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேணாம். அதுக்கான ஆரம்பம் தாண்டி இது. உன் வயித்துல பிறக்காத புள்ளைங்கிறதுக்காக தானே என் செல்வத்துக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு இடைஞ்சலையும் கொடுத்த. ஆனா அவன் மட்டும் இல்லனா, உன் வயித்துல பிறந்த என் பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லது நடந்திருக்கு மாடி. ஒருவேளை ஓம் புள்ள சொன்ன மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தை கோயில்ல வைக்காம வீட்டுல வச்சிருந்தா என் புள்ள செல்வம் வந்திருக்க மாட்டான். இந்த நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்காது. ஏய், இப்போது புரிஞ்சுக்கடி, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அது செல்வத்தால மட்டும்தான் நடக்கும். அதாண்டி விதி, அதை மாத்த யாராலையும் முடியாது. என்னமோ செல்வத்தோட உதவி இல்லாம கல்யாணத்தையே நடத்திடலாம்னு துடியா துடிச்சே, அவன் இல்லாம இந்த நிச்சயதார்த்தத்தையே உன்னால நடத்த முடியல. பாத்தியா, கடவுள் இருக்காண்டி, இன்னும் நீ அனுபவிப்ப பார். நீ வாமா. என்னம்மா யோசிக்கிற? அண்ணன் இப்படி 50 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிருக்காரேப்பா. இப்ப இருக்க சூழ்நிலையில அவரால் எப்படிப்பா முடியும்? இவங்களோட விளையாட்டுக்கு நடுவுல அண்ணன் எப்படி மாட்டிக்கிட்டாரே, நான் இன்னும் அவருக்கு பாரமாயிட்டேனேப்பா. ராணி, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. செல்வத்தோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கூட எங்க அந்த கேடு கெட்ட வாசமும் அவங்க மாமனாரும் செய்யற உதவியில தான் அவன் கல்யாணம் நடக்க போதும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் அந்த மாதிரி வைக்கல பாத்தியா. செல்வத்தோட உதவியில தான் உன் கல்யாணமே நடக்க போதும் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த பாருமா, நீ இதெல்லாம் நினைச்சு மன சங்கடப்படாத, சந்தோஷமா இரு. சாப்பாடு எடுத்து வை. வரே விதி, வாங்கம்மா. பிரியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க தம்பி, உட்காருமா. இந்தாங்கம்மா தண்ணி. காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீ போட்டுமா? எதுவுமே வேண்டாங்க்கா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம், நீங்க உட்காருங்க. நீங்க வீட்ல இருக்கீங்களோ வேலைக்கு போயிருப்பீங்களோன்னு சந்தேகத்திலேயே வந்தோம். நான் அது வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயம். எல்லாம் நல்ல விஷயம்தான், அதை எடுத்து மாமாட்ட கொடுமா. என்ன இதெல்லாம்? நகை மாமா. ராணிக்கு நீங்க போடுறதா ஒத்துக்கிட்டீங்கல்ல 50 பவுன் நகை, அந்த 50 பவுன் நகை இதுல இருக்கு. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்தான் நானும் அம்மாவும் வந்தோம். வாங்கிக்கோங்க மாமா. வேண்டாம் ரவதி. ஏன் மாமா வேண்டாங்கிறீங்க? நகை இல்லனா நிச்சயதார்த்தத்துல தட்டையே மாத்திக்க முடியாதுன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொன்னாங்களே, மறந்துட்டீங்களா? நகை போடலனா ராணியோட கல்யாணத்தை எப்படி மாமா நடத்துவீங்க? இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலையில 50 பவுன் நகைக்கு என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க? அதனாலதான் நானும் அம்மாவும் கலந்து பேசி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த நகைய வாங்கிக்கோங்க மாமா. ஆமா தம்பி, வாங்கிக்கோங்க. அம்மா, என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து நகையோட வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்ப நீ இந்த நகையோட வந்தது உங்க அப்பாக்கு தெரியுமா? தெரியாது மாமா. உங்க அப்பாக்கு தெரியாம நீ கொண்டு வந்த இந்த நகையை நான் வாங்கிக்கிட்டேன், அது உங்க அப்பா என்ன ஏமாத்தி வீடியோ ஷூட்டிங் எழுதி வாங்கின மாதிரி ஆகாது. இந்த தப்ப நான் பண்ணுமா? செல்வம், இது நீங்க வாங்கிக்கிறதுல தப்பே இல்ல. இது அவர் போட்ட நகை இல்ல, எங்க அம்மா என் கல்யாணத்துக்காக எனக்கு போட்ட நகை. இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எது எப்படியா இருந்தாலும் இந்த நகையை நான் வாங்கிக்கிறது தப்புதான். அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. மாமா, எனக்கும் என் மனசாட்சி இடம் கொடுக்காததுனாலதான் அம்மா கிட்ட பேசி இந்த நகையை கொண்டு வந்தேன். என்ன சொல்ற? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முதல்ல ராணிய கட்டின புடவையோட அனுப்புனா போதும்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் உங்க ஷெட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கின வாசு கிட்ட இருந்தோம், எங்க அப்பா கிட்ட இருந்தோம், கொஞ்சமாச்சும் பணத்தை கறக்கலாங்கிற எண்ணத்துலதான் அன்னைக்கு வாசுவை தூண்டி விட்டு 50 பவுன் போடுறதா சொல்ல வச்சேன். ஆனா எங்க அப்பா மோசம் பண்ணிட்டாரு, அதனாலதான் அந்த பாரம் இப்ப உங்க தலை மேல வந்து விழுந்துருச்சு.
இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நான்தான். அதனால உங்க பாரத்தை இறக்கி வச்சாதான் என் மனசுல இருக்கிற பாரம் குறையும் மாமா. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்களேன். இல்ல ரேவதி வேண்டாம். ஒரு முழம் பூவா இருந்தாலும் சரி, அது நான் சம்பாரிச்சு என் பணத்துல என் தங்கச்சிக்கு நான் வாங்கி தரணும். அதான் எனக்கு சந்தோஷம் பெருமை எல்லாமே. சரி மாமா, 50 பவுன் நகை போடுறேன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அது எப்படி உங்களால முடியும்? முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பா இதை செஞ்சிருவேன். தயவு செய்து இந்த நகையெல்லாம் கொடுத்த நவமான படுத்தாது, எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போயிடு. அக்கா மாமா கிட்ட நீங்களாவது சொல்லுங்களேன். இல்ல ரேவதி, அவர் சொல்றதுதான் சரி. அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட நகைய எப்படியாவது அவர் போட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரு. இந்த நகை எங்களுக்கு வேண்டாம். என்னால ஏற்பட்ட பிரச்சனைய நானே தீர்த்திடலான்னு வந்தேன், அது முடியாம போயிடுச்சு. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். வரோம்மா. வரமா. போயிட்டு வரேங்கா. வரேன் பிரியா. அவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நகை வேண்டான்னு சொன்னேன். இன்னைக்கு நகை விக்கிற வேலையில 50 பவுன் 7.5 லட்சம் ரூபாய் ஆகும். என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? தெரியல அர்ச்சனா, ஆனா சமாளிச்சுதான் ஆகணும். தானா ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும். அதான் எப்படி அர்ச்சனா? வீடு வாசல் எல்லாத்தையும் எழுந்துட்டு நம்ம தெருவில் நிற்கிறப்போ நம்ம நினைச்சுமா இப்படி ஒரு வீடு கிடைக்கும்னு? ஆனா கிடைச்சது இல்ல. வேலை வெட்டி எல்லாமே நான் தடுமாறிட்டு இருந்தப்போ மரத்தடியில் மறுபடியும் ஒரு மெக்கானிக் ஷெட் வைப்பேன்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, ஆனால் அது நடந்துச்சு இல்லை. அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எதுவுமே செய்ய முடியலங்கிற ஏக்கம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை போக்குற மாதிரி கடவுளாக பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காரு. எது எப்படியா இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறச்சுனா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். வரமா. சரிங்க மாமா. என்னடா நண்பா, ஷாக் ஆயிட்டியா? நான் வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எப்படி என்ன தேடி வருவ நான் எதிர்பார்த்தேன். செரி கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, மவனை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? நீயும் நானும் சேர்ந்து தானே எல்லா தப்பும் பண்ணோம், பல பொண்ணுகள் அனுபவிச்சோம். தண்டனையை மட்டும் நான் அனுபவிக்கணுமா? நீ மட்டும் எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமா? நான் உனக்கு பண்ணது துரோகம்னா நீ எனக்கு பண்ணது என்ன தியாகமா? சொல்லு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நீ வெளியே நிம்மதியா சந்தோஷமா இருப்ப, ஆனா உன்னை நம்பின பாவத்துக்கு நான் ஜெயில போய் கஷ்டப்படணுமா? நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க நண்பனா இருந்தாலும் சரி காதலியா இருந்தாலும் சரி உயிரோட இருக்க கூடாதுரா. ராம், இப்ப நீ என்னடா பண்ண போற? கொலை பண்ண போறடா. வேணாம்டா. டேய் ராம், டேய் வேணாம்டா இதெல்லாம். ப்ளீஸ் என்ன கொன்றாதடா. வேணாம்டா. சரி கொடுத்த கம்ப்ளைண்ட்னால போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. எப்படியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். காவியாவை அனுபவிக்காம நம்பிக்கை துரோகம் பண்ண உன்னை சும்மா விட்டுட்டு சிக்கிடுவனா? நம்பிக்கை துரோகம் பண்ண உன்னை கொன்னுட்டு காவியாவை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. Oh!
போலீஸ் ஸ்டேஷன். யோ நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். யோ நீ வண்டியை திருப்பிட்டு வாயா. எஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் கம் இன்சைட். ம். ஹலோ சார். உட்காருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ராத்திரி வீடு தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எனி இன்ஃபர்மேஷன் அபௌட் ராம்? ராம பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். குட். Tell me, Inspector. அந்த ராம் அவ ரூம்மேட் ரவிய கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். கொலை பண்ற அளவுக்கு போயிட்டானா? இந்த அளவுக்கு மோசமானவனா ராம்? இவனை போய் நல்லவன்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்த. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ரவி எங்களுக்கு போன் பண்ணான். நாங்க போய் அவனை பார்க்கும் பொழுது அவன் கடைசியா சொன்ன வார்த்தை, இன்ஸ்பெக்டர் இங்க வந்துட்டா, இப்ப நாம போய் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சோ தப்பிச்சு போன ராமால காவியா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். உங்க பாதுகாப்புக்காக வெளியில ரெண்டு பிசியை போட்டிருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். எப்படியும் காலையில புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஜோடி ஆபீஸ்க்கு போவாங்கல்ல, ரெண்டு பேரையும் ஒன்னா பரலோக அனுப்பிடுறேன். பிரேக்ல கைய வச்சிடுறேன். Mm-hmm.